ரஷ்யா உக்ரைன் யுத்த ஆரம்பிக்கிற வரை அமெரிக்காவோட பேச்சு பெரும் பேச்சா இருந்துச்சு ஆரம்பிச்ச இமீடியட்டா அமெரிக்கா செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா ஒரு ஃபிளைட் அனுப்புறோம் ஜெலன்ஸ்கி ஏறி வந்துரு அப்படிங்கறதான் ஆனா அதுக்கப்புறம் சூழ்நிலை மெல்ல மாறின அப்பாடுதான் அமெரிக்காவோட பேச்சு தோரண எல்லாமே மாறுச்சு இப்ப அந்த ஜெலன்ஸ்கி ஃப்ளைட் அனுப்புறோம் ஏறி வந்துரு அதே சூழ்நிலை உருவாயிருச்சு ஆனா இந்த தடவை ஃப்ளைட் அனுப்பி ஜலன்ஸ்கி ஏறி போறது கிடையாது ஜலன்ஸ்கிய பத்திரமா அங்க இருந்து தூக்கிட்டு வராது அமெரிக்காவே கடத்திட்டு வராது ஏன்னா வெளிப்படையா தப்பிச்சு போக முடியாது அந்த அளவுக்கு நிலமை மோசமாயிப்போச்சு அதை இப்ப பெரிய அளவுல யாரு சொல்றா அப்படின்னா அமெரிக்காவோட அதிகாரிகள் தான் இந்த விஷயத்தையே இப்போ வெளில சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்கா திட்டம் பொழுது ஜெலன்ஸ்கி அங்க இருந்து அப்புறப்படுத்துறது உக்ரைன்ல இருந்து வெற்றிகரமாக அப்புறப்படுத்துறது இதில் ரெண்டு பிளான் வச்சுருக்காருங்க அதாவது நிலைமை ரொம்ப மோசமானவனே தலைநகர் கிபுல இருந்து அப்படியே லிவி பகுதிக்கு ரொம்ப சேஃப்டியா ஷிஃப்ட் பண்ணி அமெரிக்காவோட பாதுகாப்பு வலயத்துக்குள்ள லிவியில் வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆனால் அது எந்த அளவுக்கு நீடிக்கும் எவ்வளவு நாட்கள் நீடிக்குங்கெல்லாம் சந்தேகம் அதனால அங்க இருந்து டபார்னு தூக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நாட்டில் போய் ஜலந்தியை உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் அமெரிக்கா போடுறதாக இப்போ அமெரிக்க அதிகாரிகளே பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெளிப்படையாக வந்து ஏஜென்சிகளுக்கு தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு மோசமாக ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா களம் உக்ரைன் கையை விட்டு போயிருச்சு அதை மீட்டு எடுக்கணும்னா ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும் ஒன்று ஆயுதங்களை வெளிநாடுகள் பம்ப் பண்ணணும் அது இப்ப நடக்காத காரியம் அட்லீஸ்ட் நூற்றுல முப்பதாச்சும் பம்ப் பண்றதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிறாங்க மேலை நாடுகள் ஆரம்பிச்ச வச்ச மகராசனுங்க நூற்றுக்கு முப்பதுக்கு நாங்க தயார்பா அப்படின்னு அதையே கெத்தா சொல்றாங்க எவ்வளவு விஷப்பயலுங்க ஆனா இந்த சைடு அந்த முப்பது பர்சன்ட் ஆயுதத்தை எடுத்துட்டு களத்துக்கு போக கூட ஆட்கள் இல்லை ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நிலைமை தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பத்தா குறைக்கு ரஷ்யா இப்ப திடீர்னு ஒரு விஷயத்த அறிவிக்குது யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் தான் அறிவிக்கிறார் அதாவது எங்க டார்கெட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கு அதே சமயம் இதோட ஆணி வேறு இதை அப்படியே பிடுங்கி எரியணும் அப்படின்னா பழைய நவரு கீப்பா கைப்பத்துட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை கைப்பற்றினா ஒரே அடியாக முடிஞ்சிரும்ல எங்களோட டார்கெட்டை அதை நோக்கி போகலாம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போலாம் நாளைக்கு இல்லாட்டி நாலாணிக்கு போகலாம் ஏதோ ஒரு நாள் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு தலைநாருக்கு இவ நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி வெளிப்படையா ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சிலோட தலைவர் சொல்றக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே கிரிம்லின்ல பெரிய அளவு பேச்சுவார்த்தை ஓடுது என்ன அப்படின்னா இந்த நான்கு பிராந்தியங்கள் தவிர தலைநாருக்கு இவ நோக்கி நம்ம போனா மட்டும்தான் இவனுங்களோட சப்ளையை முற்றிலும் துண்டு வாக்க முடியும் அது வரையும் இந்த நான்கு பிராந்தியங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் இதை மீட்க போறேன் அப்படின்னு சொல்லி பெருசா பேசிக்கிட்டு போர்க்களமாகவே வச்சுருப்பாங்க உக்ரைனை அதனால் கலைஞரு கீவை கைப்பற்றினா மட்டும்தான் அடங்குவாங்க அப்பதான் நம்மளும் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஓடி இருக்கு ரொம்ப சீரியஸாவே அந்த டிஸ்கஷன் போயிருக்கு அதுக்கு அடுத்து தான் மெல்ல மெல்ல இந்த காட்சிகள் எல்லாம் டெவலப் ஆகுது எந்த நேரமும் ஜெலஞ்சியை அங்கேருந்து அப்புறப்படுத்த ரஷ்யாவும் காத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் தயாரா இருக்கு யார் கையில சிக்க போறார்கள் அப்படிங்கதான் ரஷ்யா கையில சிக்கினா ஜோலியே முடிஞ்சு அமெரிக்கா கையில சிக்கினா அதிபர் பதவி இல்லை வேற பக்கம் ஏதாச்சும் வாழ்ந்துக்க வேண்டியதுதான் இந்த ரெண்டுக்குமே ஜலன்ஸ்கி முதல் நாளே இருப்பார் ஒருவேளை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு இருபது வருஷத்துக்கு அசைக்க முடியாம இருந்து எல்லா பக்கத்துலேருந்து கொட்டக்கூடிய காசுகளை ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்கா எங்கேயாவது சேஃபாக நம்மளை லேண்ட் பண்ணும் அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்க வேண்டியது அவர் தயாராகிருப்பார் அவர் தயாரானது என்ன ஒன்று ரொம்ப நாட்கள் கழிச்சு நடக்கப்போகுது இதுக்கு நடுவில் இதில் பர்ஃபெக்டான தோத்தது யார் அப்படின்னு பார்த்தா உக்ரைன் மக்கள் தான்